ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி வ்ளாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் யாஷிகா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஆயுத பூஜை விஷஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கலர்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ண தான் வந்திருக்கோம். எங்கள் டேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹாஃப் அன் அவர்க்குள்ளே நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சுருங்க, அப்போ தான் வந்து வெளியே வந்து ஆயுத பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வெளியே சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டோன்னா நம்ம சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து சீக்கிரமாக வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ வந்து வாங்கி முடிச்சுட்டு நேராக வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட்டுக்கு வந்த பேர் ஃபஸ்ட்டு வந்து பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் வாங்கிட்டு சில ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பொறி வாங்க வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பொறி வந்து தான் வாங்கிட்டுருக்கோம். இப்போ அப்படியே பொறியெல்லாம் வந்து வாங்கி முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் போனோம். அங்கே வந்து பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவா வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறமேட்டு கோவாவும் வாங்கிக்கிட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பாட்டியே வந்து எடுத்து ஒரு பனானா வந்து கொடுத்தாங்க, இருந்தாங்க இது நல்லாயிருக்கும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து ஆயுத பூஜைக்கு தேவையான இதெல்லாம் ஆயுத பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மம்மி வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு அது மேலே வந்து பூவெல்லாம் வச்சு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா இதுவும் வந்து முடிஞ்சிச்சு. படிக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு. மேலே அந்த கடைக்கு மேலே வந்து அந்த மேங்கோ லீஃப் எல்லாம் வந்து கட்டியாச்சு. வாழை மரம் எல்லாம் வந்து வச்சுட்டு கேட்டுக்கெல்லாம் கூட அந்த இதுவெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு குட்டி விநாயகர் இருந்தார், அந்த விநாயகருக்கும் பொட்டு வச்சுட்டு பூ வச்சாச்சு. பாருங்க, இப்போ அப்படியே வந்து உள்ளே போனோன்னா எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு வந்து வச்சுட்டு இருந்தார் பூ, மாங்காய் இலை, அப்புறம் மேலே சந்தனம் எல்லாம் தொளிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், மாங்காய் இலை எங்கள் குழியிலேருந்து அறுத்துட்டு வந்தது. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு குட்டி பூஜை ரூம் மாதிரி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ, அப்புறம் விளக்கு வந்துருக்கோம். சாமிக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு பூ போட்டுட்டு விளக்கும் பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ஸ்விட்ச் பாக்ஸுக்கும் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு இப்படி வந்து இந்த ஃப்ரிட்ஜுங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அப்படியே அந்த சைடு வந்து இது காசு போடுற இது பொட்டிக்கெல்லாம் கூட அப்படியே பொட்டு வச்சுட்டு இங்கே வந்து பைக்கு சைக்கிள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு மொத்தமாக துடைச்சி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மேங்கோ லீஃபு வாழை மரம் எல்லாத்தையும் வச்சுட்டு பூ அதெல்லாம் வச்சுட்டு டயரு கீழே அந்த எலும்பிச்சி பழம்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து வந்தோம்னா இங்கே வந்து அழகாக ஒரு குட்டியான துளசி செடி வந்து இருக்கும். இங்கே வந்து அந்த துளசி செடிக்கு விளக்கேற்றிட்டு அது மேலே பூ போட்டு அதுக்கும் வந்து பொட்டு வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, கிளி வந்து இங்கே இருக்குது, மூணு கிளி வந்து இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து எங்கள் பாட்டி வீட்டில் நிறைய செடி வளர்ப்பாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு முன்னாடியும் வந்து ஒரு குட்டியாக கார்டன் இருக்கும், பின்னாடியும் வந்து ஒரு குட்டி கார்டன் இருக்கும். ஸோ பாருங்கள், எனக்கு இந்த செடி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆர்டிஃபிஷியல் மாதிரியும் இருக்கும், பட் ஆனால் அது வந்து ரியல். இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்டனில் வந்து என்னென்ன இருக்குன்னா, முருங்கை மரம், வெத்தலை செடி, செம்பருத்தி செடி இருக்குது. அப்படியே வந்து பின்னாடியும் வந்து ஒரு குட்டியாக அழகான ஒரு கார்டன் வந்து இருக்குது. இங்கே வந்து இந்த கார்டனில் வந்து நிறைய ரோஸ் வந்து விதவிதமான ரோஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து ப்ரோமோகிரானைட் இருக்குது, நெல்லிக்காய் செடி இருக்குது, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடி இருக்குது. அப்படியே இங்கே ஒரு குட்டி துளசி செடியுமே வந்து இங்கே இருக்குது. இங்கே இன்னும் இந்த துளசிக்கு வந்து பொட்டு வைக்கலை, வைப்பாங்க, இதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. நிறைய ரோஸ் நிறைய விதமான ரோஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போயிட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி வந்து இது சுற்றிட்டுருக்காங்க, கற்பூரம் வந்து சுற்றிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே காட்டிட்டு கற்பூரம்லாம் காட்டிட்டு அங்கே வந்து குட்டி விநாயகர் இருக்கார சொன்ன இல்லையா, அங்கே வந்து காமிச்சிட்டு இந்த கரண்ட் பாஸ்க்கும் வந்து காமிச்சிட்டு அப்படியே கடைக்கு காமிச்சிடுறாங்க.
கடைக்கு காமிச்சிட்டு நம்ம வாங்கின பொரி மிச்சர் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே படையல் சாமிக்கு வந்து வச்சுட்டு, இப்போ வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை பழம் வந்து கருப்பு மேலே ஏற்றி உடைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து எங்கள் டேடி வந்து எலுமிச்சை பழம் வந்து எடுத்துட்ருக்காங்க, எங்கள் தாத்தா வந்து தேங்காய் எடுத்துட்ருக்காங்க. எலுமிச்சை பழம் இதில் மூணுமே, எலுமிச்சை பழம் தேங்காய் பூசணிக்காய் அது மூணுலையுமே வந்து இந்த மஞ்சள் வந்து சுத்திரும் வந்து ரவுண்டாக வந்து தேய்ச்சிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏற்றுவாங்களே. இதை வந்து குட்டி பசங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. இப்போ எங்கள் டேடி வந்து எலுமிச்சை பழத்தை வந்து உடைச்சிட்டாங்க. இப்போ எங்கள் தாத்தா வந்து தேங்காய் வந்து உடைச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பூசணிக்காவை வந்து சுற்றிட்டு இப்போ வந்து உடைக்கிறாங்க. என் டாடி வந்து அந்த கற்பூரத்தை வந்து அப்படியே கீழே போட்டு பூசணிக்காவை வந்து ஊங்கி உடைக்கிறாங்க. இப்போ இதை உடச்சிட்ட பேர் சீக்கிரமாகவே வந்து அந்த குங்குமம் இருக்கு, அந்த குங்குமம் எடுத்து அப்படியே வந்து தடவிடுறாங்க. தடவிட்டு பேர் இதெல்லாம் வந்து முடிஞ்சிட்ட பேர் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதை என் தம்பி பார்த்துட்டான். பார்த்துட்ட பேர் அதை வந்து ரெண்டு பூத்தொட்டியாச்சு நான் எடுத்து நான் வெடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வந்து அடங்காமல் வந்து வச்சுட்டு இருக்கான். அந்த கருப்புறத்துலேயே வந்து அந்த கம்பி சுறுசுற கம்பி வந்து ஏற்றி அதை வந்து வச்சுட்ருக்கான். இதெல்லாம் வெடிச்சு முடிச்ச பேர் வந்து வரவங்க போகிறவங்களுக்கு வந்து அவன் வந்து பொறி வந்து கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வீடியோ எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் போயிருக்கோம், மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.